ரெண்டு நாடு ஒன்னு சேர்ந்துருச்சுனா அமெரிக்காவுக்கு தூக்கம் இல்ல, உலக நாடுகளுக்கு அமைதி இல்ல, ஈரானுக்கு செமகுஷி, சீனாவுக்கு சொல்லவே வேணாம். இந்த இரண்டு நாடுகள் ஒன்று சேர்வது மட்டும் கிடையாது, புதுசா அவங்களுடைய இராணுவத்தையும் ஒன்றிணைக்க போறாங்க. எப்படிப்பா இரண்டு நாடு ஒரு இராணுவத்தை ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு கேட்டா முடியும். இரண்டு நாள்ல ஒரு நாடு ரஷ்யா, இன்னொரு நாடு வடகொரியா, இரண்டுமே அணு ஆயுத நாடுகள், இரண்டுமே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள், இரண்டுமே கம்யூனிச நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல், இவங்க எப்படி இந்த ஒரு பிளானுக்கு வந்தாங்க, ஏன் ரஷ்யா கூட வடகொரியா இணைவதை அமெரிக்கா விரும்புவது கிடையாது, அமெரிக்கா விரும்பலனாலும் இப்போ வடகொரியாவினுடைய ஒரு புதிய திட்டம் இருக்கு, அது சரியாச்சுன்னா உலக நாடுகள் பயப்படுவதற்கான அந்த காரணம் என்ன, ஒரு முக்கியமான அப்டேட், அதில் பல வியப்பான தகவல்கள் இருக்க போகின்றன. அன்பு தமிழ்ச்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வடகொரியா பேரை சொன்னாலே கொஞ்சம் மாசா தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நாடுகள் ஆனாலும் சரி, இந்த வடகொரியா அப்படிங்கிற பேரை கேட்டுட்டா அச்சோ கிம் அவர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜப்பானாக இருக்கட்டும், தென்கொரியாவாக இருக்கட்டும், இவங்க பயப்படுறதா இருக்கட்டும், அது கூடவே அமெரிக்கா வர்றதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி என்றைக்குமே லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டினுடைய பெயர் வடகொரியா கிம் அப்படிங்கிறது தான். ஒரு ட்ரெயின் ஓடினாலும் சரி, வடகொரியாவிலிருந்து ஒரு பலூன் பறந்தாலும் சரி, அது அன்றைய உலக அரசியலில் தலைப்பு செய்தி தான். எப்படி சூப்பர் ஸ்டார் படம் வெளியானா அன்னைக்கு தீபாவளியோ, அதே மாதிரி டெய்லி ஒரு தீபாவளியை வடகொரியா கொண்டாடிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மிசைல கடலுக்குள்ளே வீசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிசைல் ப்ரொடக்ஷன், அந்த அளவுக்கு ஆயுதங்கள், அதே அளவுக்கு அரசியலில், உலக அரசியலில் அவங்களுடைய ஈடுபாடு, இது எல்லாமே சேர்ந்து தான் வடகொரியா ரஷ்யா அப்படிங்கிற இந்த இரண்டு பெயர்களை எல்லா நாடுகளும் உச்சரிப்பதற்கான காரணம். வடகொரியாவினுடைய ஆயுதத்தை ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப பரவலாக பேசப்படும். வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு சீக்கிரட்டாக ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் முழுவதுமாக அம்யூனேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் எல்லாமே அமெரிக்கா மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது அவங்களுடைய ஊடகத்தில் எழுதுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஏன் நடக்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வடகொரியாவுக்கு போயிடலாம். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் தடை போடப்பட்டிருக்கும் ஒரு நாடு. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளியில் வருவது அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான், கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட நாட்டிலிருந்து இன்ஃபர்மேஷனே வெளியில் வராத போது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி சம்மந்தமான செய்திகள், இது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், அது வாய்ப்புகள் இருக்குது. கிம் அவர்களே சொன்னால் தான் உண்டு. இப்படி சொல்லுவாங்களா? ஆமாம் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு இரண்டு முறையாவது அவங்களுடைய ஆர்மி பரேடு அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆர்மி பரேடை உலக நாடுகளுக்கு ஒளிபரப்புவாங்க. அப்படி ஒளிபரப்பும் போது தான் பெரிய பெரிய மிசைல்ஸ், பெரிய பெரிய சைஸில் குட்டி மிசைல்ஸ், குட்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லி உலகமே வியக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் புது புது ஆயுதங்களையும் புது புது மிசைல் சிஸ்டத்தை எல்லாமே அறிமுகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வடகொரியா ரஷ்யாவினுடைய உற்ற நண்பன். கிம் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்வதும், அவங்க இரண்டு பேருமே பல இடங்களுக்கு போகிறதும் அப்படிங்கிற வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யா திடீர்னு உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாங்க. ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ஆயுதம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகுது. ஏன் இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் தீர்ந்து போகின்றன? இந்த நேரத்தில் ஏன் வடகொரியாவினுடைய உதவி ரஷ்யாவுக்கு தேவைப்படுது? அவ்வளோதான், சிம்பிளான மேட்டர். வடகொரியாவை பற்றி பார்த்துட்டோம், வடகொரியா உலக அரசியலில் எப்படிலாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வடகொரியா ரஷ்யாவினுடைய உறவு. ரஷ்யா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறத தொடங்கும்போது சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் உக்ரைனுக்கு உதவுறதுக்காக பல நாடுகள், கிட்டத்தட்ட 60 நாடுகள் ஒன்றிணைந்தார்கள். 60 நாடுகளுடைய இராணுவம், ஆயுதம், உளவு இப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு கிடைக்காத உதவிகளே இல்லை. பண உதவியிலிருந்து எல்லா உதவியுமே உக்ரைனுக்கு கிடைக்கும்போது ரஷ்யா இந்த யுத்தத்தை ஸ்லோ பண்ணாங்க. ஸ்லோ பண்ண பண்ண உக்ரைனுக்கான அந்த உதவிகள் கிடைக்கிறதும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஆனால் ரஷ்யாவினுடைய தீர்மானம் என்ன? உடனடியாக உக்ரைனை பிடித்தெடுப்பது கிடையாது. உக்ரைனே நம்பி இருக்கக்கூடிய, இல்லாட்டி உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பள்ளத்தில் விழணும். அப்படி விழணும்னா உடனடியாக அடிச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, மெதுவாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஸ்லோ பண்ணுறாங்க. அப்படி ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண ரஷ்யா அவங்களுடைய பல இடங்களை, அதாவது உக்ரைனுடைய பல இடங்களை பிடித்தெடுக்கிறார்கள். அப்படி பிடித்தெடுக்கும் போது ரஷ்யா என்ன செய்யணும்? அவங்களுடைய ஃப்ரண்ட்லைனை எல்லையில் கொண்டு நிப்பாட்டணும். ஒவ்வொரு நாளும் எல்லை விரிவடைந்து கொண்டே இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், பாக்முத்தாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக உக்லடாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதிகளை ரஷ்ய வீரர்கள் பிடித்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லை விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த எல்லை விரிவடைய விரிவடைய உக்ரைனும் என்ன செய்வாங்க? அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவை கொடுப்பாங்க. பட் உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவையும் தாண்டி அடுத்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ரஷ்யா என்ன செய்யணும்னா,
கூடுதலாக ஆர்ட்டிலரி பவர் அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த ஆர்ட்டிலரி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ நேராக ஆர்ட்டிலரி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆர்ட்டிலரி ஏன் தேவை? பீரங்கிகள் இருக்கும்போது ஆர்ட்டிலரியினுடைய தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஃபஸ்ட், நார்மல் கன்னுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால், கன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிரி, நேராக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு எதிரியை கொள்வதற்கு ஸ்னைப்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அதை விட கொஞ்சம் தொலைவாக இருக்கக்கூடிய இராணுவ கூடாரங்களையும் அழிப்பதற்கு ஸ்னைப்பரால் முடியாது. அதற்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, பீரங்கிகள் அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பித்தோம். அதாவது மூவபிள் கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பீரங்கிகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும், அந்த பீரங்கிகளை உருவாக்குவதும், அந்த பீரங்கிகளை பாதுகாப்பதும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப செலவு பிடிச்ச ஒரு தொகையும் கூட. ஏன்னா இந்த பீரங்கியை காப்பாற்றுவதற்கு முன்னாடி கொஞ்சம் வெஹிக்கிள் வேணும், பின்னாடி கொஞ்சம் வெஹிக்கிள் வேணும். இவனுக்கு கவசமாக இருந்தால் தான் இந்த பீரங்கியோடய முன்னாடி போக முடியும். அப்படி இந்த முன்னாடியும் பின்னாடியும் வர வெஹிக்கிள் சேர்ந்தால் தான் பீரங்கியை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கிருந்தே தூரமாக எதிரிகளை விரட்டுவதற்கும் எதிரிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிப்பதற்கு அவங்களுக்கு பெரிய சைஸ் கன் தேவைப்பட்டுச்சு. இந்த பெரிய சைஸ் கன் தான் ஆர்ட்லரி கன்ஸ். ஆர்ட்லரி கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வைக்கக்கூடிய ஆர்ட்லரி இருக்குது, மூவபிள் ஆர்ட்லரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஆர்ட்லரி என்ன செய்யும்? ஒரு பெரிய சைஸ் குண்டு 155 mm, 120 mm அப்படின்னு சொல்கிற பெரிய சைஸ் குண்டை இங்கேருந்து அவங்க வீசி நேராக எதிரி நாட்டுக்கு போனோடனே இந்த ஆர்ட்லரியை பேக் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ நேராக எதிரி நாட்டிடமிருந்து வரக்கூடிய ஆர்ட்லரி குண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எந்த நாடு ஏவி விட்டுச்சோ அந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அழிவை கொடுக்கும். எந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய குண்டு வந்து விழப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்துடனே இருப்பாங்க. ஸோ எல்லை ஓரமாக முழுவதுமாக ஆர்ட்லரி அப்படிங்கிறத நிப்பாட்டுறது தான் ரஷ்யாவினுடைய குறிக்கோள். ஒரு நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கும், ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்கும் என்ன செய்யப்பட்டு வருகிறது, அங்கே இங்கே வீசிக்கிட்டே இருக்காங்க. ஆர்ட்லரி ஃபயரிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆர்ட்லரிக்கு தேவையான ஷெல்ஸ், அதாவது குண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ரஷ்யாட்ட இருக்கான்னு கேட்டால், சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்திலிருந்தே ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 1.5 வருடத்திற்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது? ரஷ்யாட்ட இருப்பதா ISW சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் உக்ரைனுக்கு ஆர்ட்லரி ஷெல்ஸ் இருக்கான்னு கேட்டால், உக்ரைனுக்கு அதிக அளவு ஆர்ட்லரி ஷெல்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ்னுடைய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உக்ரைனுடைய கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 60 நாடுகள் சேர்ந்து ஆர்ட்லரி ஷெல்ஸை மட்டும் அவங்கவுங்க நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அது உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட்லரி ஷெல்ஸும் என்ன ஆகும், ஏன்னா இப்போ அவங்க நிறைய கொடுத்துட்டாங்க, நிறைய ஆர்ட்லரி யூனிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இவங்களும் நிறைய ஆர்ட்லரி யூனிட்ஸ் எல்லையோரமாக நிப்பாட்டிட்டாங்க, எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்கு அவங்களுடைய பார்டர் அப்படிங்கிறது. ஸோ ஆர்ட்லரி ஷெல்ஸ் சீக்கிரமாக நம்முடைய ஸ்டாக் பீல்ஸ்லேருந்து முடிஞ்சிடும். அப்போ இதே மாதிரியான ஆர்ட்லரி ஷெல்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கூடுதலாக ஆர்ட்லரி ஷெல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா, அது வடகொரியா தான். ஸோ ஆர்ட்லரி ஷெல்ஸ் தான் இங்கே ஹீரோ. ஆனால் வடகொரியா ஏன் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. நேராக வடகொரியாவினுடைய எல்லைக்கு போகலாம். வடகொரியா தென்கொரியா பிரச்சனை நமக்கு இருக்கிறது நல்லாவே தெரியும். வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா, தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, இவ்வளோதான், சின்னதாக கான்செப்டில் முடிச்சிடலாம். அப்போ இந்த வடகொரியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரஷ்யா, தென்கொரியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய ஆயுதங்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பயங்கரமாக விலை உயர்ந்த ஆயுதங்கள் தான் இருக்கும். அது ஏன் விக்கி அவங்க மட்டும் விலை உயர்ந்த ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தியை கண்காணிப்பது அமெரிக்க அரசாங்கம் கிடையாது, தனியார். தனியாருக்கு விலை கூடுனா தானே லாபம் கிடைக்கும். அதனால தான் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறது விலை உயர்வாக இருக்கும், ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வடகொரியாவை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பொருளாதார தடை போட்டிருக்காங்க, ஆயுதங்கள் விலை கூடின ஆயுதங்கள்லாம் நம்மளால் தயாரிக்க முடியாது, குவான்டிட்டி நிறைய அடிச்சடிச்சு விடு பதறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால, விலை குறைவாக என்னென்ன ஆயுதங்களை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. பார்டர் ஃபுல்லாக ஆர்ட்லரி அப்படிங்கிறத நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வடகொரியா இந்த பார்டர் ஃபுல்லாக ஆர்ட்லரி நிப்பாட்டி வச்சுருக்கிறதுனால தென்கொரியாவால் அதிகமாக எதுவும் பேச முடியாது. என்ன நடந்தாலும் சரி, திடீர்னு ஆர்ட்லரி ஷெல்ஸை தூக்கி அவங்க ஃபயர் பண்ணிடுவாங்க. அப்போ கொஞ்சம் நாட்களாகவே வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே யுத்தம் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்குது. அப்போ வடகொரியா ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறத நிறையவே தயாரித்து வச்சுருந்தாங்க. தாங்கப்பா அந்த ஆர்ட்லரி ஷெல்ஸை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கிமிட்ட கேட்க, கிமும் ஆர்ட்லரி ஷெல்ஸை யாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வடகொரியாவும் தென்கொரியாவும் இணைந்து ஆயுத பரிமாற்றத்தில் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியானதற்கான காரணம். சரி, இது வெறும் ஆர்ட்லரி ஷெல்ஸோடு நின்றுருமா அப்படின்னு கேட்டால், இல்லை.
இந்த இடத்துல இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அதுவும் வடகொரியாவிடம் இருக்கக்கூடிய ஐசிபிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த உற்பத்தி அதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எல்லாமே எங்கேருந்து நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நேராக ரஷ்யாவிடம் இருந்து தான். ஏதோ 152 mm 122 mm ஆர்ட்லரி ஷெல்ஸை மட்டும் இந்த வடகொரியாவும் ரஷ்யாவும் மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. அது ராக்கெட்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் ஆர்ம்ஸாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வடகொரியா ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ரஷ்யா இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு 2024லேயே மறுபடியும் ஒரு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறாங்க. அதுதான் ரஷ்யா நார்த் கொரியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இந்த ரஷ்யா நார்த் கொரியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதும், அடுத்ததாக டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறதும், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறதும், டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான பகுதிகள். மியூச்சுவல் டிஃபென்ஸ், இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கிறது, அதை எதிர்ப்பதற்கு இரண்டு நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும். டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்னா உனக்கு தேவையான ஆயுதங்களை நீயும் எனக்கு தேவையான ஆயுதங்களை நானும் தயாரித்து இரண்டு பேருக்கும் தேவையான ஆயுதங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி முதலே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். எக்கனாமிக் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நாடுகளுமே பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இரண்டு நாடுகளுடைய எக்கனாமியும் இதனால் மேம்படும். 2024 இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்ட இந்த இரண்டு நாடுகளும் அடுத்தடுத்ததாக மிகப்பெரிய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறதும், வடகொரியாவினுடைய ரொம்ப லாங் ரேஞ்ச் ஆயுதங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. ஹுவாங்சோங் 15-14 இதெல்லாம் நீங்கள் எடுத்து கேள்விப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 km தள்ளி இருக்கக்கூடிய இடத்தையும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹுவாங்சோங் 14-15 அதாவது அமெரிக்காவில் எந்த மூலையை வேணாலும் இதனால் தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதை விட அடுத்த அட்வான்ஸாக ஹுவாங்சோங் 17 அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணுறாங்க. அது 13,000 km தாண்டி போகும்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே இவங்க சோதிப்பது இதுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ ரஷ்யாவுக்கு தேவை உதவிகள் ஷெல்ஸ் மட்டும் கிடையாது, இராணுவம். இதுதான் இப்போ பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளோ நாள் உக்ரைனில் நிறைய இடங்களை ரஷ்யா கையகப்படுத்தினாங்கல்ல, அங்கே வடகொரியாவினுடைய கொஞ்சம் என்ஜினியர்ஸை கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், நிறைய ரிப்பேரிங் ஒர்க் எல்லாமே வடகொரியாவினுடைய அந்த என்ஜினியர்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது தான் கொஞ்சமாக அவங்களுக்கு இராணுவ வீரர்களுடைய தேவை ஏற்படுது. ஸோ வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் கொஞ்சம் பேரை ரஷ்யாவினுடைய படையில் சேர்த்து ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்யா ஈடுபடுத்த போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன் அடுத்ததாக இவங்களுடைய இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், அடுத்தடுத்ததாக ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய டிராவல் பிளான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உலக நாடுகளை பயப்பட வச்சிருக்கு. வடகொரியாவில் அவ்வளோ இராணுவ வீரர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் எஸ், கிட்டத்தட்ட 12 லட்சம் இராணுவ வீரர்கள் அவங்க ரெடியாக இருக்காங்க. ரிசர்வில் மட்டுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் வீரர்கள், 6 million KPA அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொரியன் பீப்புள்ஸ் ஆர்மி, அதில் 60 லட்சம் பேர் ரிசர்வ் படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் டீமில் அதுலேயும் ஒரு 12 லட்சம் பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் 6 லட்சம், ஆக்டிவாக 6 லட்சம் அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே ஒரு ஹியூஜ் படையை காண்பிக்கிறது. சரி, வடகொரியாவுக்கே எத்தனை இராணுவ வீரர்கள்? வடகொரியாவுக்கு தெரியும், எப்போ வேணாலும் உலக நாடுகள் நமக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். சாப்பாடை விட ஆயுதம் தான் முக்கியம். நம்ம குடும்ப சந்தோஷத்தை விட நம்ம நாட்டினுடைய ஒற்றுமையும் நாட்டினுடைய பாதுகாப்பும் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் வடகொரியாவினுடைய தாரக மந்திரம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்மியில் ஈடுபடுவாங்க. அதுதான் அந்த ஆர்மியை தான் இப்போ ரஷ்யா அவங்களுடைய ஆர்மியுடன் இணைக்கப் போகிறார்கள். ஒரு இராணுவத்துக்கே அந்த கதறு கதறுவாங்க, இரண்டு இராணுவம் ஒன்று சேரப்போது எந்த மாதிரியான கதறு கதறுவாங்க. இது வடகொரியா ரஷ்யா, ஆயுதம் எப்படி உருவானது, அந்த ஆயுதம் எப்படி பரிமாறப்படுகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இராணுவம், அது ஏன் அப்படிங்கிற பல காரணங்களை உங்கள் முன்னாடி தோலுரிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்குது, அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.